தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பி ஃபார் புக்ஸ். நான் உங்கள் வேசுக்கா, ஒளிப்பதிவாளர் அஞ்சுகா. நம்மளோட சேனல்ல ஃபினான்சியல் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பில்லியன் பூ பூத்ததாம். ஆசிரியர் சிபி கே சாலமன், கிழக்கு பதிப்பகம். புத்தகத்துல ஆசிரியர் மொத்தம் 25 பேரை பேசியிருக்காரு. 25 பேரும் வெவ்வேறு துறையை சேர்ந்தவங்க, வெவ்வேறு நாட்டுல பிறந்து வெவ்வேறு கலாச்சாரத்துல வளர்ந்து வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த 25 பேத்துக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை, எல்லோருமே பணக்காரங்க. பணக்காரங்கன்னா லேசுப்பட்ட பணக்காரங்க இல்லைங்க, உலகத்தில் முதல் 25 பணக்காரர்கள். அவ்வளவு பேருமே முதல் தலைமுறை பிசினஸ் பீப்புள். இந்த 25 பிசினஸ் சக்கரவர்த்திகள் என்னென்ன பண்ணினாங்க, என்னென்ன பண்ணல, அந்த வெற்றியாளர்கள் நேர்காணல்களையோ இல்ல மக்கள் பப்ளிக் ஸ்பீச்லயோ பேசும்போது அவர்களே அவர்களை பத்தி சொன்ன சக்சஸ் ஃபார்முலாவை தொகுத்து வழங்கியிருக்கிறது தான் இந்த புத்தகம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நன் அதர் தன் வாரன் எட்வர்ட் பஃபர்ட். 1930 ஆகஸ்ட் 30 ஒமேகாவில் பிறந்த வாரன் பஃபெட்டின் தாத்தா ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். அவங்க அப்பா ஸ்டாக் புரோக்கர். இவங்க ரெண்டு பேர்த்திட்ட இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு அவற்றை பல மடங்கு சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி கண்டவர் வாரன் பஃபெட். சின்ன வயசில் இவர் செய்யாத வேலையே கிடையாதுங்க. 7 இருக்கும்பொழுதே அவங்க தாத்தாவோட கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுபோக கொக்கோ கோலா பாட்டில்லாம் வித்துக்கிட்டு இருந்தார். சூயிங்கத்தை கைமாற்றி விட்டார். வீக்லி மேகசினை வீடு வீடாக போய் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த வயசில் அவர் ஒமேகா பப்ளிக் லைப்ரரியில் படித்த ஒரு புத்தகம், 1000 ways to make $1000 அப்படிங்கிற புத்தகம் அவரை ஆழமாக சிந்திக்க வச்சிச்சு. தொழில் செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத அந்த வயசுலேயே அவர் உறுதியாக இருந்தார். அதற்கப்புறம் அவர் கல்லூரி படிக்கும் பொழுது அவர் படித்த இன்னொரு புத்தகம் பெஞ்சமின் கிரகம் எழுதிய த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அவர் இந்த முதலீடு பங்கு சந்தை பற்றி அதிக ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அவர் அவரோட குருநாதராக நினச்ச பெஞ்சமின் கிரகம்ட்டேருந்து அவர் மெயினாக கற்றுக்கிட்டது, பெரிய நிறுவனங்களை பார்த்து முதலீடு செய்வதை விட சிறிய ஆனால் வருங்காலத்தில் பெரியதாக வளரக்கூடிய நிறுவனங்களை நம்பி பணம் போடுவது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் அந்த கொள்கையை அவர் கடைபிடித்துக்கிட்டு இருக்கிறார். வாரன் பஃபெட் கொடுக்கும் டிப்ஸ். வேல்யூ இன்வெஸ்டிங். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்க இந்த உலகத்துல மார்க்கெட்ல நீங்க பெரிய தலைகளை நம்புறதை விட நாளைய வெற்றியாளர்களை நம்புறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறாரு. அடுத்து உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களோட அனுபவத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வரும். அந்த உள்ளுணர்வு சொல்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் நீங்க முடிவு பண்ணணும். 1962 பர்க்ஷே ராத்வேங்கிற கம்பெனி துணிமில்ல அவரு வாங்கினாரு. அந்த நிறுவனத்தோட பங்கு வந்து வெறும் $8 தான். அப்போதைக்கு அதுக்கு பெரிய வேல்யூ இருக்கிற மாதிரி யாருமே நம்பலை. ஆனால் இவருக்கு அதை வாங்கணும், இது வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உள்ளுணர்வு சொன்னனால அதை வாங்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே கம்பெனியை இவரோட கட்டுப்பாடத்துக்குள்ளே வந்துருச்சு. மேஜர் ஷேர்ஹோல்டராக மாறினார். 40 கழித்து இப்போ அந்த கம்பெனியோட மதிப்பு 10,000 பெருகியிருக்குது, வளர்ந்துருக்கு. அனுபவங்கிறது பழக்கத்தில் வர்றதாங்க. அது நம்மக்கிட்ட இல்லாட்டினா கூட அதை தெரிஞ்சவங்களை கண்டுபிடிச்சி புத்திசாலித்தனமாக அவர்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த ஹாத்வே துணி உற்பத்தி கம்பெனியை வாங்கும் பொழுது அந்த உற்பத்தி சம்பந்தமான எந்த நாலேஜுமே அவருக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த நாலேஜ் இருக்கிற ஆளுங்களெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சரியான பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள எப்படி வேலை வாங்கணுங்கிறத இவரோட நோக்கமாக இருந்துச்சே தவிர அந்த துறை சார்ந்த அறிவு இவருக்கு தேவைங்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. இது கேட்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புகிறவங்க அதற்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதை செஞ்சாலும் அதை எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை இன்னும் அதிகம் சிறப்பாக எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக எப்படி பண்ணலாம், அதில் எவ்வளோ அதிக லாபம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வர்ற லாபத்தை திருப்பி நீங்கள் முதலீடு பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றியை சுவைக்க முடியும். பங்கு சந்தையும் கிடையாதுங்க, எதுலையுமே ஜெயிக்கணும்னா பொறுமையும் தொலைநோக்கு பார்வையும் கண்டிப்பாக அவசியம். பெரும்பாலானோர் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க பின்னாடி ஓடணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு எதுன்னு சரிப்படுதோ அதை பண்ணணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, இடைத்தரகர்களை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுலேருந்து அவங்களுக்கு கமிஷன் எவ்வளோ அடிக்கணுங்கிறது தான் இருக்குமே தவிர உங்களோட தொழிலை முன்னேற்றத்துக்காண்டியோ உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தாலேயோ இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி இவர் தங்கத்தில் பணம் போடுறது வீண்,
மற்ற முதலீட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கிறச்ச எதுக்கு தேவையில்லாமல் மண்ணை நோண்டி உலோகத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்தி நகையை பண்ணி திருப்பி அதை திருப்பி பீரோக்கில் வச்சு அப்படி எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? தங்கத்தில் முதலீடு பண்ணுவது என்பது அனாவசியமாக உங்கள் பணத்தை பூட்டி வைப்பது, அதற்கு பதிலாக அந்த பணத்தை வேற எதுலையாச்சும் முதலீடு பண்ணுறது தான் உத்தமம் அப்படிங்கிறார். குறையில்லாத மனுஷங்க இல்லவே இல்லைங்க. உங்களோட குறைகளை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வெற்றியை நீங்கள் சுவைக்கலாம். தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு கூட்டாளிகளை பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிறது பஃபட்டோடைய கருத்து. இதன் மூலம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொருத்தவர் உதவி பண்ணுவார், அதுபோல் அவருடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நிறைய காசு வச்சுருக்கவங்க தான் அதிக முதலீடு பண்ணி பெருத்த லாபம் பண்ணலாங்கிறதுங்கிறது ஒரு மித்து. சிறு முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து எதுலையாச்சும் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றி தடுக்க முடியாதது அப்படிங்கிறார். அடுத்து, ஒருவரை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது, மொத்தமாகவும் புறக்கணிக்கக்கூடாது. ஒருத்தவங்க கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கணும், தீய விஷயங்களை ஒதுக்கித்தரணும். நமக்கு எது தேவையோ யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் நம்பகத்தன்மை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை இழந்துட்டீங்கன்னா அதை திருப்பி மீட்பது ரொம்ப கடினம். எப்பொழுதும் தயாராக இருங்கள். வாய்ப்பு நமக்கு எப்போ ஆண்டவன் கொடுப்பாங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால எதில் இருக்கோமோ அந்த தொழில் சார்ந்த தகவல்கள், புள்ளி விவரங்கள், ஆய்வறிக்கைகள் அப்படி எல்லாத்தையுமே விரல் நுனியில் ரெடியாக வச்சுக்கணும். நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்தினா தான் நம்ம வெற்றியை அடைய முடியும். அதே மாதிரி நமக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான மாற்று சிந்தனையே தேவையில்லை. கற்றுக்கிறதுக்கு எந்த வயசு வரம்பும் கிடையாது. தேவையான உண்மையான ஆர்வம் மட்டும் இருந்தா போதும், எந்த வயசுலயும் எது வேணாலும் கத்துக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு வாரன் பஃபட் தான். அவருக்கு இன்னைக்கு வயசு 92. நம்ம செய்யற எல்லா விஷயங்களையும் 100% லாபம் அடையணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது யதார்த்தத்துக்கு முரண்பாடானது. அதே போல வாரன் பஃபட்டோட முக்கியமான கருத்து, ஒரு கட்டத்துக்கு மேல பணங்கிறது ஜஸ்ட் ஒரு காகிதம் தான். அனாவசிய செலவுகளை அதை செலவழிக்காம பயனுள்ள வகையில சமூகத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதற்கு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மொத்த சொத்துக்களை மிக மிக சிறிய அளவு தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவர் கொடுத்தாரு. பெரும்பாலான ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த சொத்துக்களை அவர் சமூகத்துக்கு, அதாவது அவருடைய நண்பர் பில்கேட்ஸ் மற்றும் அவரது மனைவி நடத்தும் அறக்கட்டளைக்கு இல்லாத மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இது இந்த உலகத்திலேயே அதிகம் வழங்கப்பட்ட நன்கொடையாகும். அதோட வேல்யூ $30 billion. இறுதியாக அவர் சொல்றது, உங்களுடைய பணியை காதலியுங்கள், வெறித்தனமாக அன்பு செலுத்துங்கள், நீங்கள் தேடும் பெரிய வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வரும். இந்த புத்தகம் நீங்கள் படித்து ரசிக்கணும்னா அதுக்குரிய லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ரீசனபிள் ப்ரைஸில் யூஸ்டு புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியில் இருந்தால் ஓகே அப்படின்னா அதுக்குரிய லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் போய் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம்.